Hi, this is Santosh. Welcome to English Abaca. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 11 இங்கிலீஷ் ஸ்னாப்ஷாட் புக்ல இருக்கக்கூடிய 5th chapter on the Mother's Day story தான் பார்க்க போறோம், which was written by J.B. Priestley. இந்த ஸ்டோரியோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய அம்மாவுடைய, அதாவது நம்ம மதருடைய மிசரபிள் கண்டிஷன்ஸை வெளில கொண்டு வரதான் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட். ஏன்னா நிறைய பேர் வீட்டுல அவங்க மதர் செய்யக்கூடிய, ஐ மீன் ஃப்ரம் மார்னிங் டு டில் நைட் அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு அவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்காக அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்வாங்க, லைக் கிளீனிங், வாஷிங், குக்கிங் எல்லாத்தையும் செய்வாங்க. பட் அவங்களுக்கு எந்த ரிவார்டும் கிடைக்காது. அவங்கள ஒரு லேபர் மாதிரி, அவங்க அதை செஞ்சுதான் ஆகணும், ஒரு மிஷின் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு ஹியூமன் தான், அவங்களுக்கும் நிறைய ஆசை இருக்குன்றத மறந்துட்டு அவங்கள ஒரு மிஷின் மாதிரி, அவங்க வீட்டுக்காக உழைக்கிறவங்க, அவங்களுக்கான ஆசைகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. சோ அந்த கான்செப்ட் தான் இந்த ஸ்டோரியில சொல்லிருக்காங்க. சரி, வாங்க ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தரை பத்தி பார்த்திடலாம். மதர்ஸ் டே வாஸ் ரிட்டன் பை J.B. Priestley. He was born in 13th September 1894 and died in 14th August 1984. He died at the age of 89. இவர் இங்கிலாந்துல தான் பிறந்திருக்காரு. இவர் ஒரு நாவலிஸ்ட், பிளே ரைட்டர், ஸ்கிரீன் ரைட்டர் அண்ட் பிராட்காஸ்டரும் கூட. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய 80-90% ஆஃப் பீப்புள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு மேலும் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் மறக்காமல் அமுத்திக்கோங்க. சரி, வாங்க ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர் யார் யாருன்னு கிளியராக பார்த்துடலாம். இந்த கதையில் 5 மேஜர் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான கேரக்டர் மிஸ்ஸஸ் ஆனி பியர்சன். இவங்க வந்து ஜார்ஜ் பியர்சனுடைய வைஃப். இவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ்விங் வைஃப் அண்ட் லவ்விங் மதர். அவங்க ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக இவங்க என்ன வேணால் செய்வாங்க. இவங்க மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அவங்க ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக ரொம்பவே உழைக்கிறாங்க. ரொம்ப ஒரு சிம்பிள் ஹார்ட்டட் பர்சன். இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜார்ஜ் பியர்சன், இவருக்கு ஒரு 50 இயர்ஸ் இருக்கும். இவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செல்ஃப் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி செல்ஃபிஷ் பர்சன் தான். அவங்க ஒய்ஃபை எப்பவுமே நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இவர் கிளப் மெம்பர்ஸும் கூட, ஸோ அடிக்கடி அங்கே போயிட்டு வருவார். நெக்ஸ்ட் டாரிஸ் பியர்சன். இவங்க வந்து நம்ம ஆனி பியர்சனுடைய பொண்ணு தான். இவங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பே இல்லாம தான் ஊரை சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களுடைய சன் செருயல், இவருமே பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு பையன் தான். நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட், இவங்க வந்து நம்ம ஆனி பியர்சனுடைய நெய்பர் தான். இவங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட், டேலண்ட், ஸ்ட்ராங், ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டர், ஒரு அக்ரெசிவான உமன். இவங்களுக்கு மேஜிக் நல்லா தெரியும். இவங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, அண்ட் கார்ட்ஸும் பிளே பண்ணுவாங்க. சரி, வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியை ஒரு அப்படியே ஒரு மூவி மாதிரி பார்த்துடலாம். லண்டனில் ஒரு ஃபைன் ஆஃப்டர்நூன் நம்மளுடைய மிஸ்ஸஸ் ஆனி பியர்சனுடைய வீட்டில் தான் நடக்குது. மிஸ்ஸஸ் ஆனி பியர்சனும் அவங்களுடைய நெய்பர் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஸ்ஸஸ் ஆனி பியர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளசன்ட் உமன் தான். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு, அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்களும் சரி அவங்க ஹஸ்பண்டும் சரி, இவங்க எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைச்சாலும் இவங்களை ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் விமன். அவங்க ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர். அவங்க வந்து இந்த ஸ்கில்லை ஏஷியன் கண்ட்ரீஸில் கற்றுக்கிட்டாங்க. ஃபார்ச்சூன் டெல்லர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாம் ரீடிங்லாம் பண்ணுவாங்கல்ல, மேஜிக் எல்லாம் பண்றவங்க, சும்மா வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றவங்க அந்த மாதிரி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லேடி, ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க, கார்ட்ஸ் விளையாடுவாங்க, எல்லாமே தான். சோ இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் மேக் பண்றாங்க. அப்போ மிஸ்ஸஸ் ஆனி பியர்சன் அவங்களுடைய ப்ராப்ளமை மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் கிட்ட சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய சில்ட்ரன் டாரிஸ் அண்ட் சிவில் ஆர் க்ரோன் அப்ஸ் தான், பட் அவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க. அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு தேவையான பொருளை உடனே உடனே கேட்டுட்டு திரும்பவும் வெளியில போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பத்தி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனி பியர்சன் சொல்றாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு வந்த உடனே டீ இருக்கா, என்னுடைய ட்ரெஸ் லைன் பண்ணீங்களா, நான் வெளியில போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான வேலையை எல்லாத்தையுமே என்ன வச்சு வாங்கிக்கிறாங்க. ஆனா என்னை பத்தி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. எனக்கு இது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு, ஏன்னா என் ஹஸ்பண்டுமே என்னை வந்து ரொம்ப கன்சிடர் பண்ண மாட்டாரு, அவருமே வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்றாரு, என்னை பத்தி எதுவும் யோசிக்கிறது இல்லை சொல்லிட்டு இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இதை அவங்க நெய்பர் ஃபிட்ஸ்ஜெரால்ட் கிட்ட சொல்றாங்க. இது கேட்ட உடனே மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தான் ஒரு ஸ்ட்ராங்கான உமன் இல்லையா, நீ ஏன் வந்து இந்த மாதிரிலாம் இருக்க, அவங்க நிறைய அட்வைஸ் பண்றாங்க இவங்களுக்கு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும், எப்படி உங்க ஃபேமிலிக்கு நீ எப்படி பாஸா இருக்கணும், எப்படி நீ வந்து எல்லாரையும் நீ சொல்றதை கேட்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்படியே அவங்க சொல்ற எல்லா ஆர்டரையும் வந்து நீங்க செஞ்சிட்டு இருந்தனா உன்னை அவங்க கடைசி வரைக்கும் ரெகக்னைஸ் பண்ணவே மாட்டாங்க, நீ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்லேவ் மாதிரியான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க.
ஆனால் நம்மளுடைய ஆனி பியர்சனுக்கு அவங்க போயிட்டு அவங்க வீட்டில் கேட்குறது ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணணும்ன்ட்டு அவங்க நினைக்கல. அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களால ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கவே முடியல. ஆனால் நம்ம ஆனி பியர்சன் ஒத்துக்கிறாங்க, மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கரெக்டு தான் அப்படின்றத அவங்க ஒத்துக்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலுமே நம்ம ஆனி பியர்சனால் எந்த ஒரு டிசிஷனையும் மேக் பண்ண முடியல. இதை கேட்ட உடனே நம்மளுடைய நெய்பர் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இருந்தால் சரி வராது, சரி ஓகே, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அது என்னன்னா, ஆக்சுவலி கூடு விட்டு கிழப்பாயிருது பர்சனாலிட்டி எக்ஸ்சேஞ்சஸ். அவங்க வந்து நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய லேர்ன் பண்ணதால் நம்ம ரெண்டு பேரும் வந்து உன்னுடைய சோல் எனக்குள்ளே வரட்டும், என்னுடைய சோல் உனக்குள்ளே வந்துடட்டும், நான் வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி உனக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் போகன் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஜெயம் ரவி அரவிந்த் சாமியோடைய உடம்புல போயிடுவார், அரவிந்த் சாமி ஜெயம் ரவி உடம்புல போயிடுவார். ஆனால் அவங்களுடைய சோல் மட்டும்தான் மாறி இருக்குமே தவிர அவங்களுடைய பாடி அப்பியரன்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கான்செப்ட்ஸ் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு நம்ம மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கையை கொடுக்க சொல்றாங்க. அவங்க கையை கொடுத்த உடனே அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு ஒரு மந்திரம் சொல்றாங்க. அந்த மந்திரத்தை கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் மயக்கம் போடுறாங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு பேரும் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா அவங்களுடைய பர்சனாலிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ மிஸ்ஸஸ் பியர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அண்ட் டாமினேட்டிங் கேரக்டரா இருக்காங்க. அவங்க மிஸ்ஸஸ் பியர்சனோட உடம்புக்குள்ள இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட். அதே மாதிரி மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல பயமா இருந்து கத்துறாங்க. எழுந்த உடனே அவங்க சோல் மாறி இருக்கிறது அவங்க பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதற்கப்புறம் ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப காம் ஆயிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ மிஸ்ஸஸ் பியர்சன் அவங்களுடைய உடம்புல ஆக்சுவலா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் இருக்காங்க. சோ சந்தேகம் வரக்கூடாது சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ யார் வீட்டுக்கு போறா? மிஸ்ஸஸ் பியர்சன் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்களுடைய உடம்புல இருக்கிறது மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட். நம்மளுடைய நெய்பர் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்டோட உடம்புல இருக்கிறது வந்து மிஸ்ஸஸ் பியர்சன். சோ அவங்க ஃபிட்ஸ்ஜெரால்ட் வீட்டுக்கு போயிடுறாங்க. மிஸ்ஸஸ் ஆனி பியர்சன் இப்போ அவங்க உடம்புல தான் வந்து நம்ம நெய்பர் இருக்காங்க இல்லையா. சோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சிகரெட்லாம் பிடிப்பாங்க. சோ சிகரெட்ஸ்லாம் கையில வச்சுக்கிட்டு கார்ட்ஸ் அவங்க முன்னாடி அடுக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய டாட்டர் டாரிஸ் பியர்சன் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க ஒரு பிட்டி கேர்ள், 20 இயர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்க மம்மி கிட்ட வந்து என் எல்லோ ட்ரெஸ்ஸை அயன் பண்ணுங்க, அப்புறம் எனக்கு டீலாம் போட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ஹரிபரியாக இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் சார்லி ஸ்பென்ஸ் கூட வெளியே போகிறதுக்காக தான் அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் அயன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க அம்மா ஆனி பியர்சன் கையில் சிகரெட் இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க மதரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உன்னுடைய எல்லோ ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே நான் அயன்லாம் பண்ண முடியும், நீ யார் அந்த சார்லி கூட வெளியில போற, அவனுக்கு அவனுடைய டீத்து நல்லா இருக்காது, அவனுடைய அவனை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுடைய டாட்டர் டோரிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. அவங்க கையில சிகரெட்டை பார்த்ததுமே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இவங்க பாய் ஃப்ரெண்டை கிரிட்டிசைஸ் பண்ண உடனே அவங்களுக்கு அழுதுட்டு அந்த ரூமை விட்டே போயிட்டாங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய சன் செழியல் அங்க வராரு. அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே டீ ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க மதர் நோன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் மேலும் அவருடைய ரூம்லாம் ரொம்ப கிளம்சியா இருக்கு, எதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணாம இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை நம்ம மதருக்கு வந்து உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு அவங்க மதர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீக்லி சேஞ்சஸ் வேணும் இல்ல, அவங்க செய்யற வேலையை அவங்கவுங்க செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ அவங்களுடைய டாட்டர் டாரிஸும் அந்த இடத்துக்கு என்டர் ஆகுறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே வர்றதால நம்மளுடைய மதர் என்ன சொல்றாங்கன்னா, நீ பார்க்கவே ரொம்ப டெரபிளா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம டாரிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் அழுததுக்கு காரணம்னு அவங்க அம்மாவை பிளேம் பண்றாங்க. இப்போ பிரதர் அண்ட் சிஸ்டர் ரகசியமா பேசிக்கிறாங்க. அதாவது டாரிஸ் அண்ட் சீரியல். டாரிஸ் வந்து சீரியல் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஆச்சு நம்ம அம்மாவுக்கு தலையில கிளையில அடிபட்டுருச்சா, ஏன்னா ஸ்மோக் பண்றாங்க, கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, சரி நம்ம அப்பா வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க மதர் கிட்ட, ஏன் நீங்க இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்கிறீங்க என்கிட்ட, ஏன் நீங்க எதுவும் பப்பியும் பண்ற ஒர்க் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, இதற்கு அப்புறம் நானும் வந்து 8 ஹவர்ஸ்க்கு மேல வேலை செய்ய மாட்டேன் உங்களை மாதிரி, எனக்கு ஏதாவது வெளியில போகணும்னு ஆசை இருந்ததுன்னா நானும் போவேன், நானும் எனக்கு வேண்டியதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஜார்ஜ் பியர்சன், அதாவது ஆனி பியர்சனுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. அவருக்கு ஒரு 50 இயர்ஸ் இருக்குன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அவர் வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய டாட்டர் டாரிஸை பார்த்தா அவங்க கண்ணு கலங்கி இருக்கு, அழுதுட்டு இருந்திருக்காங்கன்னு தெரியுது அவருக்கு. ஜார்ஜ் பியர்சன், எனக்கு டீலாம் வேண்டாம், நான் ஸ்னூக்கர் மேட்ச் பார்க்கறதுக்காக கிளப்புக்கு போறேன், அங்க வந்து நான் வேற ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு ஆனி பியர்சன் என்ன சொல்றாங்கன்னா, சரி சரி டீலாம் ஒன்றும் ரெடியாலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு இதை கேட்ட உடனே ஒண்ணுமே புரியல, எப்பவுமே ரெடியா வச்சிருப்பாங்க, இன்னைக்கே இல்லை சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மறுபடியும் மிஸ்ஸஸ் பியர்சன் என்ன சொல்றாங்கன்னா, கிளப்புக்கா போறீங்க
போங்க போங்க அவங்க எல்லாரும் உங்களை பாம்பே கம்பெனி பியர்ஸ் னு டீஸ் பண்றாங்க அது உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு சிரிக்கறாங்க இத கேட்ட உடனே நம்ம ஜார்ஜ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்கு அப்புறம் அவங்களுடைய சன் சீரியல் கிட்ட கேக்குறாரு ஏனா சீரியலும் பாத்தீங்கனா அடிக்கடி அந்த கிளப்புக்கு வருவாரு சோ அவர் கேக்குறாரு இந்த மாதிரி என்ன டீஸ் பண்றாங்களா கேட்டா அவங்க சன்னும் அதே ஆமானு உண்மையா சொல்றாரு சொல்லிட்டு சீரியல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கனா நீங்க ஏன் இப்படி பேசுனீங்க அவங்க அம்மா அவங்க மதர் கிட்ட கேக்குறாரு நீங்க ஏன் அப்பாவை அவர் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கு அவங்க மதர் என்ன சொல்றாங்கன்னா சில உண்மைகளை சொல்றது தப்பு கிடையாது இது ஹர்ட்டிங்கா இருந்தாலும் அதுதான் உண்மை இதுக்கு அப்புறம் அவர் அங்க போவாமலாத இருப்பாரு ஏனா அங்க இருக்கவங்க எல்லாம் இவரை வச்சு ஃபன் பண்றாங்க சோ அது குறையும் இல்லையா அப்படினு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும் பொழுது யாரோ கதவு தட்டற சத்தம் கேக்குது சீரியல் என்ன பண்றாருனா போய் கதவு துறக்குறாரு பார்த்தனா மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் அதாவது மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் உடம்பல இப்போ மிஸ்ஸஸ் ஆனி பியர்சன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு சோ அவங்க இங்கேயே வந்துட்டாங்க அவங்க வந்த உடனே நம்மளுடைய ஆனி பியர்சன் என்ன வந்து அவங்கள வெல்கம் பண்றாங்க அப்புறம் நம்ம சீரியல் என்ன பண்றாருனா கம்ப்ளைன்ட் பண்ணிட்டே இருக்காரு ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே மதர் என்ன பண்றாங்க கம்மனிரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப சத்தமா ஒரு மாதிரி டாமினேட்டிங்கா பேசுறாங்க இத சொல்லிட்டு அவங்களோட நெய்பர் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் கிட்ட சொல்றாங்க நம்ம இந்த மாதிரி ரஃபா ட்ரீட் பண்றது அவங்களுடைய நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜார்ஜ் அங்க வராரு ஜார்ஜ பார்த்த உடனே நம்மளுடைய நெய்பர் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் என்ன பண்றாங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி ஜார்ஜ்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவருக்கு ரொம்ப புதுசா இருக்கு ஏன்னா நெய்பர்னு அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே புதுசா இருக்கு அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய டாட்டர் டாரிஸ் மேல அழுதுட்டு இருக்காங்க அதை கேட்கறாங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு அது நம்ம நெய்பர் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இன்னும் நீங்க கிளப்புக்கு போலையான்னு ஜார்ஜை பார்த்து கேட்கறாங்க இது அவங்க அப்படி சொன்ன உடனே நம்ம ஆனி பியர்சன் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட வந்து ஆனி பியர்சன் சொல்லிட்டு லைட்டா தட்டுறாங்க இதை கேட்டதுமே நம்ம ஜெரால்டுக்கு ஒண்ணுமே புரியல என்னது இவங்க நம்ம ஒய்ஃப் வந்து ஃபிட்ஸ்ஜெரால்ட வந்து ஆனி பியர்சன் கூப்பிடுறாங்க ஒருவேளை நம்ம ஒய்ஃப் நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்காங்க அதனால வந்து இந்த மாதிரி இருக்கார சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப கன்ஃபியூஸ்ட் வேல இருக்காரு உடனே அந்த ரூமுக்கு டாரிஸ் அவங்க டாட்டர் வராங்க அவங்க வந்த உடனே மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் என்ன சொல்றாங்க நீ இன்னும் சார்லி கூட நைட் இன்னைக்கு வெளியில போறேன்னு சொன்னியே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை பார்த்த உடனே டாரிஸ்க்கும் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு ஏன் இந்த நெய்பர் வந்து நம்மளுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க நான் வந்து அவங்க கூட வெளியில போறதை கேன்சல் பண்ணிட்டேன் ஏன்னா எங்க அம்மா வந்து அவனை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதுனால எனக்கு பிடிக்கல சோ அதனால நான் வெளியில போகாம நிறுத்திக்கிட்டேன் அப்படின்றத சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம ஃபிட்ஸ்ஜெரால்டுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு அவங்க உடனே என்ன பண்றாங்க ஜார்ஜ் அவங்க சில்ட்ரன்ஸ் எல்லாரையுமே வந்து கொஞ்சம் வெளியில போக சொல்றாங்க நான் அவங்க கிட்ட பேசி அவங்கள சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது கேட்டதுமே இவங்க எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறாங்க எல்லாரும் போன உடனே மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் அதாவது மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் உடம்புல இப்ப யார் இருக்கா மிஸ்ஸஸ் ஆனி பியர்சன் அவங்க வந்து சொல்றாங்க சரி இந்த டிராமா எல்லாம் போதும் இதுக்கப்புறம் என் ஃபேமிலிய நானே பாத்துக்கிறேன் எனக்கு வந்து என் ஃபேமிலி இந்த மாதிரி ஹார்ஷா ட்ரீட் பண்றது வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்றத அவங்க சொல்றாங்க சோ அதை கேட்ட உடனே ஆமா கரெக்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து எல்லாமே நல்லபடியா ஆயிடுச்சு சொல்லிட்டு அவங்களுடைய கையை மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன அதே மேஜிக் ட்ரிக்க இப்பயும் சொல்றாங்க இப்போ மறுபடியும் ரெண்டு பேருடைய பர்சனாலிட்டிஸும் மாறிடுது இப்போ நம்மளுடைய ஃபிட்ஸ்ஜெரால்ட் உடம்புல அவங்களே வந்துட்டாங்க நம்மளுடைய ஆனி பியர்சனுடைய உடம்புல அவங்க வந்துட்டாங்க இப்போ பழைய மாதிரி நார்மல் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபிட்ஸ்ஜெரால்ட் அதாவது போல்ட் லேடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதற்கு அப்புறம் நீ உங்க ஃபேமிலி கிட்ட ஹார்ஷாவே பிஹேவ் பண்ணு நான் என்ன பண்ணி விட்டனோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணு நீ போயிட்டு அவங்க கிட்ட சாரியோ இப்போ நடந்ததுக்கான விஷயத்துக்கு எதையுமே எக்ஸ்பிளனேஷன்ஸோ எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் சொல்றாங்க சப்போஸ் நீ அப்படி பண்ணிட்டனா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ டிராமா பண்ணதுக்கு விளைவே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க இது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு லிஸ்டே கொடுக்குறாங்க நீ இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் எல்லாம் நீ வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்பவுமே இது அவங்களுடைய ஒர்க் அவங்க தான் பண்ணணும் அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் நீயே பண்ணணும் கிடையாது அவங்களுக்கான சில சில விஷயங்களை அவங்களே செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிமாண்ட்ஸ்லாம் நீ கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க நீ செய்யவே செய்யாதனும் சொல்கிறாங்க உனக்கான டிமாண்ட்ஸையும் நீ செய்ய அடிக்கடி நீ வெளியில் போகிறது உனக்கு வந்து டின்னர் சர்வ் பண்ணுறது வெளியில் கேம்ஸ் விளையாடுறது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையும் நீ செய் அப்படின்றதையும் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அதை மிஸ்ஸஸ் ஆனி பியர்சனும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இவங்க பேசி முடிக்கும்போது கரெக்டாக ஜார்ஜ் டாரிஸ் சீரியல் எல்லாருமே அந்த ரூமுக்கு வராங்க உள்ள வந்த உடனே நம்ம மிஸ்ஸஸ் ஆனி பியர்சன் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்றாங்க இப்போ இவங்க மூணு பேருமே ஆனி பியர்சனை பார்த்து மறுபடியும் ஸ்மைல் பண்றாங்க இப்போ நம்ம ஆனி பியர்சன் அவங்க மனசுல ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்த எல்லாத்தையும் சொல்றாங்க அவங்களோட ஆசைகள் அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து கேம் விளையாடணும் ரம்மி விளையாடணும்ன்றது ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம மிஸ்ஸஸ் ஆனி பியர்சன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஜார்ஜ் கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய சில்ட்ரன்லாம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சப்பர்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க ஃபைனலாக அவங்க ஃபேமிலி ரொம்பவே
எல்லாமே ஹாப்பி ஆயிடுது. அவங்க நெய்பருக்கும் தேங்க்ஸ் சொல்லி குட் பை சொல்லிடுறாங்க. அவங்க கடைசியா அவங்க மதருடைய ஸ்மைலை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஆகுறாங்க. இந்த ஸ்டோரியும் முடியுது. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.